வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம சப்பாத்தி, ரோட்டி, நான்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கக்கூடிய மலாய் கோஃப்தா தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செய்ய தேவையான பொருட்கள்லாம் நான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு இழுப்பு சட்டி அடுப்பில் வச்சு, இழுப்பு சட்டி சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணையும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகினதும் ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலையை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுப்போம். அது கூடவே ஏலக்காய் கிராம்பும் சேர்த்து நல்லா பொரியற அளவு வறுத்துப்போம். இந்த ஏலக்காய் கிராம்போட ஃப்ளேவர் வந்து இந்த எண்ணெயில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகணும். இப்போ இதில் கொஞ்சம் மிளகும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மிளகு, இந்த மசாலா பொருட்கள் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இந்த மலாய் கோஃப்தா வந்து அதில் மசாலா ஃப்ளேவர் வந்து மைல்டாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த மசாலா பொருட்கள் நிறைய போட்டக்கூடாது, கொஞ்சம் அளவாக தான் போட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் செவக்க வேண்டியதில்லை, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி போட்டு நல்லா சுருளை வதங்கணுங்கிறது இல்லை, நம்ம கொஞ்ச நேரத்தில் தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம், அதனால் ஓரளவு வதங்கினா போதும். இப்போது இதில் முந்திரி பருப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு வந்து மலாய் கோஃப்தாக்கு அவசியம், கிரேவிக்கு ரிச்சான அந்த ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த மைல்டான ஸ்வீட்னஸும் இந்த முந்திரி பருப்பு தான் கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுப்போம். ஒரு 5-8 நிமிஷம் நல்லா வெந்துக்கட்டும். இப்போ தேவையான அளவு வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல மையான விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல ஃபைனாக அரைச்சிக்கணும், அது ரொம்ப முக்கியம் இதில். இப்போ நம்ம கோஃப்தா செய்ய தொடங்கிடலாம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை மசித்து எடுத்துருக்கேன், அது கூட பனீரும் துருவி அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கோஃப்தாக்கு ஃப்ளேவருக்காக நம்ம வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மிளகாய் பொடி, வறுத்து பொடித்த மல்லி ஜீரக பொடி அதுவும் ரொம்ப கொஞ்சமாக, எல்லாம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கணும். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இது வந்து என்னென்னா அந்த கோஃப்தாவை வந்து நல்லா பெருசாக உப்பி வர வைக்கும். அப்புறம் வந்து நம்ம நல்ல உருண்டையாக உருட்டுறதுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி சோள மாவு சேர்த்துக்கணும், கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த கோஃப்தாவில் வந்து காரம் உப்பெல்லாம் அளவாக போட்டுக்கணும், மைல்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த மலாய் கோஃப்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மேஷ் பண்ணி இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கணும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு தகுந்த அளவு நம்ம இதை நல்லா மசித்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த கோஃப்தாக்கு உள்ளுக்குள்ளே ஃபில்லிங்க்கு நம்ம வந்து ஏற்கனவே முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா
இதை மூணையும் வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கணும். அது கூட கிஸ்மிஸையும், அதாவது உலர்ந்த திராட்சையையும் சேர்த்து வச்சுக்கணும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஃப்ளாட்டாக இப்படி தட்டிப்போம். கொஞ்சம் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து அதை கையில் வச்சு ஃப்ளாட்டாக தட்டிட்டு நடுவில் கொஞ்சமாக அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, அந்த நட்ஸை வந்து உள்ளே வச்சு அதை மூடி நல்ல ஒரு உருண்டையாக உருட்டிக்கணும். ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். நல்லா ஸ்மூத்தாக உருட்டிக்கணும். இதே மாதிரி மொத்த பன்னீர் மிக்சரையும் நம்ம வந்து சின்ன சின்ன கோஃப்தாவாக பண்ணி வச்சுப்போம். சைஸ் வந்து கோஃப்தா வந்து சின்னதாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால இது எண்ணெயில் பொரிக்கும்போது கொஞ்சம் பெருசாகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக உருட்டிக்கோங்க. இப்போ இதே மாதிரி மொத்த மாவையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம். இப்போ கோஃப்தாவை பொரிக்க தொடங்கிடலாம். ஒரு இழுப்பு சட்டியில் எண்ணெய் வச்சு, எண்ணெய் சூடானதும் இந்த கோஃப்தாவை மெதுவாக அந்த எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் பொரிக்கணும். அப்போ தான் உள்ளே வர பொரியும். ஃப்ளேம் பெருசாக இருந்ததுன்னா கோஃப்தா கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் பொரிங்க. மெதுவாக ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொரிக்கணும். இப்போ நம்மளுக்கு கோஃப்தா நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வடித்து எடுத்துடலாம். அந்த இப்போ எடுத்து வச்ச கோஃப்தாவை ஒரு ட்ரையான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. உடனே மூடாதீங்க, அப்போது கிறிஸ்பினஸ் போயிடும். மூடிட்டால் வந்து கோஃப்தா வந்து கிறிஸ்பியாக இருக்காது. இனிமேல் நம்ம கிரேவி தயார் பண்ணிடலாம். அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எண்ணெயை எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் வெண்ணையும் சேர்த்துப்போம். இதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சுக்கட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி வெங்காயம் மிக்சர், அதை வந்து இதில் விட்டுப்போம். கொஞ்சம் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி, வறுத்த மல்லி ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துப்போம். இதுக்கு கரம் மசாலா பொடி வந்து கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து மைல்டாக தான் இருக்கணும் மலாய் கோஃப்தாக்கு. இப்போ போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கிரேவி திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால கொதிக்க கொதிக்க இது இன்னும் திக்காகும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க வைக்கணும். அடியில் ஒட்டிடக்கூடாது, அதனால் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு சில்கியான க்ரீமியான கிரேவி தயாராகிட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்காவது இது கொதிக்கணும். அப்போ தான் மசாலா வாடை எல்லாம் போகும், பச்சை வாசனை போகும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அந்த டைத்தில் கோஃப்தாவை வச்சு அது மேலே இந்த கிரேவியை வந்து மேலே விட்டு சர்வ் பண்ணோம். முதல்லையே நம்ம கோஃப்தாவை கிரேவியில் போட்டுட்டோன்னா சொத சொதன் ஆயிரும். நான் இங்கே மலாய் கோஃப்தா மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் விட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.